கலாஷேத்ரா கல்லூரியில் ஆசிரியர்கள் மீது மாணவிகள் பாலியல் புகார் கூறியுள்ள சூழலில் இது தொடர்பாக புதிய தலைமுறையிடம் பாடகர் டி எம் கிருஷ்ணா தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கலாஷேத்ரா கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருந்த பாடகர் டி எம் கிருஷ்ணா நம்மூருக்கா நம்மளுடன் நேரடியாக பேசும். சார் வணக்கம். கலாஷேத்ரா கல்லூரி மாணவர்கள் ஏற்கனவே அந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நடந்திருக்கு, இதுல வந்து விசாரணை வேண்டும், நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு வராங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னதாகவே நீங்க அது தொடர்பாக கருத்து வெளியிட்டீங்க, அதுல வந்து நியாயமான விசாரணை வேணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார்? சார், இந்த பாலியல் ஹராஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப ஒரு ஜாகிரதையா பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி அப்படின்னு இருக்கணும்னா அதுக்கு முதல்ல அந்த சூழல் இண்டிபெண்டா இருக்கணும். ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ட் என்கொயரினு ஐசிசி வச்சுட்டு அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்பிடன்ஸ் இருக்கா அந்த ஐசிசி மேல, முதல் கேள்வி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ரெண்டாவது, கலாக்ஷேத்ராக்குள்ள இருக்கிற சூழல் இப்ப வந்து சேஃபா இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பணும். நான் வந்து ஒரு பயம் இல்லாம என்னோட கருத்தை சொல்ல முடியும், அந்த கருத்தை சொல்றதுனால நாளைக்கு என்ன காலேஜ்ல இருந்து வெளில அமைச்சிட மாட்டாங்க, அந்த கருத்தை சொல்றதுனால நாளைக்கு ஒரு டீச்சர் எனக்கு சரியா மார்க் போட மாட்டாங்க, என்னோட ஃபியூச்சரே எஃபெக்ட் ஆகும். சோ இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம், சும்மா கருப்பு வெள்ளையா பாக்குறோம். சோ இதெல்லாம் எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். இது வந்து ஒரு கல்லூரியிலயோ பள்ளியில நடக்கிற விஷயம் கிடையாது, ஆபீஸ்ல நடக்கும். அதனால என்னோட ஃபியூச்சர் ஒரு விஷயம் அமைச்சுங்க, இந்த அங்க வர நிறைய பசங்க சின்ன கிராமத்துல இருந்து வராங்க, சின்ன ஊர்ல இருந்து வராங்க. அவங்க வந்து இதுதான் கலாக்ஷேத்ரா வந்தாலே கலாக்ஷேத்ரா ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் வரோம்னா அவங்க வரச்சியே இங்க நிறைய கத்துக்க போறோம், இதனால என்னோட ஃபியூச்சர் பெட்டரா இருக்க போறது. அங்க இந்த மாதிரி நடக்கிறச்ச அவங்க மைண்ட்ஸ்ல 1008 பிரஷர்ஸ் இருக்கு. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நம்ம ஞாபகம்னா அவங்களோட சேஃப்டி, அவங்களோட உரிமைகள், அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட அவங்க மைண்ட்ல பயம் இல்லாம இதை பத்தி சொல்றதுக்கு ஒரு சூழல் கிரியேட் பண்றது அந்த இன்ஸ்டிடியூஷன் சமுதாயத்தோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இப்போ ஏற்கனவே அந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டதுக்கு பிறகு முறையா விசாரிக்கல, புகார் சொன்னவர்கள் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கல அப்படின்ட்டு தான் மாணவர்கள் போராடிட்டு வராங்க. இன்னைக்கு இரண்டாவது நாளா போராட்டம் நடக்குது. ஆனா வந்து கல்லூரியும் விடுமுறை ஏப்ரல் 6 வரைக்கும் விட்டு இருக்காங்க. அப்ப நிர்வாகம் இதுல செய்ய வேண்டியது என்ன இருக்கு சார்? சார், அதான் நான் சொன்ன மாதிரி நிர்வாகம் இப்ப வந்து ஐசிசி, இப்ப ஐசிசில பேர் யாரெல்லாம் இருக்கு? இப்போ அவங்க வந்து டைரக்டா இப்ப டைரக்டர் வந்து ஐசிசி பேனல் இருக்காங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு கம்பெனியில இருக்கேன், இந்த கம்பெனியில இருக்கிற மெயின் அதிகாரி, அந்த அதிகாரிக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. அவங்க ஐசிசியில வந்து அவங்க பேனல் இருக்க போறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயம் இருக்குமா? இருக்காது. இது ரொம்ப நேச்சுரல். இதை நான் யாருமேலயும் தவறா சொல்ல, இது நேச்சுரல். சோ இண்டிபெண்டன்ட் என்கொயரி, ஐசிசி பேனல்ல யார் இருக்காங்க, அவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பசங்க நம்பிக்கை கொடுக்கறாங்களா? சோ ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரினா ஐசிசியோ இப்ப வந்து வெளியில இப்ப வந்து போலீஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இண்டிபெண்டன்ட் என்கொயரி இந்த விஷயத்தில். ரெண்டாவது, பாலியல் சம்பந்த வன்முறைகள் அப்படின்னு பார்த்தா அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்களுக்கு ஒரு சென்சிட்டிவ் இருக்கணும். இப்போ போலீஸ் போனாலும் இப்ப எனக்கு உங்களை யாராவது செக்ஷுவல் ஹாரஸ் பண்ணாங்க அப்படி கேள்வி கேட்கிற விஷயம் கிடையாது. அது அந்த கலாச்சாரம் நம்ம, இது வந்து கலாச்சார விஷயம் மட்டும் கிடையாது சார், நம்ம சமுதாயத்திலேயே அந்த பிரச்சனை இருக்கு, பொதுவா அந்த பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட கன்சர்ன் ஸ்டூடெண்ட் சேஃப்டி. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வேற இருக்கு, அவங்க சேஃபா இருக்கணும், அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்களுக்கு வந்து உரிமைகள் இருக்கணும், அவங்களால வந்து டான்ஸ் பண்ண முடியணும், பாட முடியணும், எக்ஸாம் எழுத முடியணும். இந்த சூழல் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அதே சமயத்துல என்ன ஏஜென்சி வழியா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணுமோ, என்ன சிஸ்டமோ, இப்ப எந்த சிஸ்டம்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல, அது முறப்படி இண்டிபெண்டா நம்பிக்கை இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸோட இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்றவங்க சென்சிட்டிவா, பாலியல் சம்பந்த வன்முறைகள் சென்சிட்டிவா இதை நடத்தணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். போராடி வரக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய அந்த கோரிக்கைக்காக நியாயமான சுதந்திரமான விசாரணையை முறையாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ராஜ்குமார். சென்னையில் ஆபரண தங்கம் இதுவரை இல்லாத அளவாக சவரன் 44,720 ரூபாயாக விலை அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 25 ரூபாய் விலை உயர்ந்து 5,590 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 200 ரூபாய் விலை அதிகரித்து 44,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் 30 காசுகள் விலையேற்றம் கண்டு 77 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார மந்தநிலை காரணமாக சமீப காலமாக தங்கம் விலை தொடர் ஏற்றத்தில் உள்ளது. இந்த சூழலில் ஏப்ரல் 1 முதல் ஹால்மார்க் 6 இலக்க ஹொயிட் குறியீடு பொறிக்கப்பட்ட தங்க நகைகளை மட்டுமே விற்க வேண்டும் என இந்திய தர நிர்ணய அமைப்பான பிஐஎஸ் அறிவித்துள்ளதே தங்கம் விலை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது.